ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாப் சர்ச் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய உர தொழிற்சாலையில ஓபன் ஆயிருக்கிற வேகன்சிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ டெய்லி உங்களை வந்து ரீச் பண்ணும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானால இருக்கிற தேசிய உர தொழிற்சாலையில மொத்தம் 32 வேகன்சி வந்து ஓபன் ஆயிருக்கு வேரியஸ் போஸ்ட்ல. அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா போட்டிருக்கோம். தெலுங்கானால மொத்தம் 32 போஸ்ட்டுக்கு வேகன்சிஸுக்கு 9 கேட்டகரி விதமா வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதுல என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கெமிக்கல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ப்ரொடக்ஷனுக்கு 8 பேரும், இன்ஜினியர் கேட்டகரி இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ப்ரொடக்ஷன்ல 8 நபர்களும், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 மெக்கானிக்கல்ல 4 பேரும், அசிஸ்டன்ட் கிரேட் 2ல எலக்ட்ரிக்கல்ல 2 பேரும், கிடவுன் கீப்பர்ல ஒருத்தரும், ஸ்டோர் அசிஸ்டன்ட் கிரேட் 2ல ஒருத்தரும், அசிஸ்டன்ட் கிரேட் 3ல டிரான்ஸ்போர்டேஷனுக்காக 4 பேரும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3ல 3 பேரும், மொத்தம் 32 பேரை வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கெமிக்கலுக்கு வந்து 23 56,500, ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 2 ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 56,500, அப்புறம் இன்ஜினியர் கிரேட் அசிஸ்டன்ட் 2 ப்ரொடக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா 25,000 77,000 ரூபாய்க்கும், இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 மெக்கானிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 77,000 ரூபாய்க்கும், கிரேட் 2 எலக்ட்ரிக்கல் மற்றும் ஸ்டோர் கீப்பர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே 25,000 77,000 ரூபாய் வரைக்கும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்டோர் அசிஸ்டன்ட் கிரேட் 2, அப்புறம் அசிஸ்டன்ட் கிரேட் 3, தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இவங்க எல்லாருக்குமே 23,000 56,500 வரைக்கும் வந்துட்டு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில் டேபிள் 1ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டீட்டெயிலோட நோட்டிபிகேஷன் லிங்கை கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 30/9/21 பிரகாரம் இவங்க இந்தந்த எலிஜிபிலிட்டி அடைஞ்சிருக்கணும். ஏஜ் இந்த 30/9 பிரகாரம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. குவாலிஃபிகேஷனும் இந்த டேட் பிரகாரம் தான் இருக்கணும். அதோட ஏஜ் கிரிட்டீரியா வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், டேபிள் 2ல பார்க்கலாம். வாங்க, ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 30 வயசு வரைக்கும், மினிமம் 18 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 30க்கு கீழே யாருக்குமே ஏஜ் லிமிட் வந்து குறையல அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு கல்வி தகுதியா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி வந்து வித் கெமிஸ்ட்ரியில 50% ஜென்ரல் ஓபிசி எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிசிக்கல் ஹேண்டிகேப் பாத்தீங்கன்னா 45% எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 50%ன்றது ஓபிசி ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து மஸ்ட் 50% எடுத்திருக்கணும். 45% வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி, அதாவது இப்போ பிசிக்கல் ஹேண்டிகேப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த 45% போதும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாகவே எல்லா போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த எஜுகேஷனல் மட்டும் சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜை ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இல்லை 18 வரைக்கும், அதே பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன்ஜினியரிங்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ரெகுலரில் 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே 0 நில்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஷராக இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 2 ப்ரொடக்ஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 18-35 வயசு வரைக்கும் இருக்கணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ரெகுலர்ல 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 5 வருஷம் உரத்துலயோ இல்ல கெமிக்கல்லையோ இல்ல பெட்ரோ கெமிக்கல்லையோ இதுல வந்து இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிரேட் 2 மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா அதே ஏஜ் லிமிட் தான், 18-35 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. ரெகுலர் டிப்ளமோல ஒரு 3 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்ல வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு ரொட்டேட் ஆகிற மிஷின்ஸ்ல ரீஸ் இருக்கிறதுனால அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18-35 வயசு வரைக்கும் வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, அதே சமயம் எல்டிஹெச்டியில 5 வருஷம் வந்து மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 18-35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமால எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் எனி டிசிப்ளின் படித்தாலும் வந்துட்டு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு ஏதாவது இல்லை பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 18-30 வயசு வரைக்கும் இருக்கணும், ரெகுலர் கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்ல போகிற எல்லா ஜாக்குமே நில்லுன்னு தான் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2 டிரான்ஸ்போர்டேஷனில் பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே இருந்திருக்கணும்,
ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீல பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிசிப்ளின் டிகிரி டிசிப்ளின்ல வந்துட்டு 50% மார்க் கூட பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் பேசிக்ஸ் எல்லாம் அது வாங்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து க்ரௌண்ட் ஹீப் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு இதா பிரிச்சிருக்காங்க, இன்னொரு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ப்ரொடக்ஷன், கிரேட் டூ கெமிக்கல் லேப், ஸ்டோர் அசிஸ்டன்ட் கிரேட் டூ அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ₹200 வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ரிடக்ஷன் இருக்கும், அது பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம இது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும், ஒரு கேண்டிடேட் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்னா டேட்டா ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கணும். அது 10th டிஃபால்ட்டாவே நம்ம 10th மெட்ரிகுலேஷனோட சர்டிபிகேட்ல இருக்கும் இல்லைங்களா, அதை கொடுக்கணும். இதோட கேபி பாத்தீங்கன்னா 200 KB PDF, மோஸ்ட்லி இது எல்லாமே PDF தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டே கடைசியில சிக்னேச்சரும் போட்டோஸ் மட்டும்தான் 50 KB JPEG இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிபிகேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா, அதை இங்கே கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வித் டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் ரிலீவிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்துட்டு சர்டிபிகேட் கொடுப்போம் இல்லைங்களா, ஓபிசி இந்த மாதிரி ஜாதியை வச்சு நம்ம இடஒதுக்கீடு கேட்கறோம் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டை வந்து நாம இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியா நம்ம வந்து எக்கனாமிக்லி வீக்லி செக்ஷன் மூலமா நம்ம சர்டிபிகேட் கேட்கறோம் அப்படின்னா அதோட சர்டிபிகேட்டையும் நம்ம இங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி சலுகை கேட்கறோம்னா அதோட சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தா போதும், அதுக்கப்புறம் நம்மளோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் நடக்கும். இதோட அட்மிட் கார்டில் தான் நம்ம எந்த டைம் எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த என்னைக்கு எக்ஸாமோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 1 மந்த்தோ இல்ல 15 நாள்லயோ வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஊர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சண்டிகர், டெல்லி, போபால், ஹைதராபாத், பாம்பே, சென்னை, ஜெய்ப்பூர், அகமதாபாத், புவனேஸ்வர், ராஞ்சி, பெங்களூர், கொச்சி, அமராவதி, ஆந்திர பிரதேசல இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட், இது வந்து தெலுங்கானால மட்டும்தான் இந்த போஸ்டிங், நம்ம தமிழ்நாடுலயோ இல்ல வேற எங்கேயோ நம்ம போஸ்டிங் வந்து உடனே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்எஃப்சிஎல் அதிகாரினால் அதாவது ஆர்எஃப்சிஎல் மேனேஜ்மெண்ட்னால நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வில்லிங் இருந்தா மட்டும்தான் நம்ம எங்கேயாவது போக முடியும், அப்படி இல்லைன்னா அங்கேயே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பாத்தீங்கன்னா 4/11/2021 இருந்து லாஸ்ட் டேட் 24/11/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம எலிஜிபிலிட்டி உள்ள அனைவரும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ.